இன்னைக்கு சுற்றம் சூழல் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இப்போ வந்து உச்சபட்சமாக நடந்துகிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறோம். நமக்கெல்லாம் தெரியும் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை. இந்த ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெர்லைட் ஆலை பற்றி ஒரு சின்ன வரலாறு நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஸ்டெர்லைட் ஆலை முதன் முதலாக போனது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் தான். 1990களில் அந்த ஆலை அங்கே போச்சு. அப்போ மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க வந்து நிலம் ஒதுக்கி அந்த ஆலைக்கான பணிகள் நடைபெற்று கட்டடம்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. உற்பத்தி தவங்க போகிறதாக இருந்தாங்க. அந்த பகுதி வந்து நமக்கு தெரியும், ரத்னகிரி மாவட்டம் வந்து அல்ஃபோன்சா மாம்பழங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு பகுதி. விவசாயிகள் வந்து அதிக அளவில் அல்ஃபோன்சா மாம்பழம் பயிரிட்டு ஏற்றுமதியெலாம் பண்ணிருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை நிறுவப்பட்ட பிறகு ஐரோப்பாவிலேருந்து ஒரு இது வருது, ஒரு தகவல் வருது. என்னென்னா, அடுத்த வருடம் முதல் நீங்கள் வந்து உங்களோட அல்ஃபோன்சா மாம்பழங்களை நாங்கள் வந்து வாங்க மாட்டோம், நீங்கள் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி அந்த இறக்குமதியாளர்கள் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இந்த விவசாயிகள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த விவசாயிகள் வந்து கேட்குறாங்க, ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எதுக்காக திடீர்னு வந்து இந்த அல்ஃபோன்ஸ் மாம்பழம் வாங்க மாட்டோம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர்கள் சொன்ன பதில், இல்லை உங்கள் பகுதியில் வந்து இந்த மாதிரி ஸ்டெர்லைட் தாமிர ஊர்காலை வந்து வந்துருச்சு, அந்த தாமிர ஊர்காலை ஏதாவது காப்பர் ஸ்மெல்டர் செஞ்சதுன்னா நிச்சயமாக அங்கே மாசு ஏற்படும், அந்த மாசு ஏற்பட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த விவசாய நிலங்களை வந்து பாதிக்கும், இந்த அல்ஃபோன்சா மாம்பழங்கள் வந்து அதோடய சுவையில் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிடும், அதனால் இப்போ முதல் நீங்கள் வந்து மாம்பழத்தை வந்து அனுப்ப வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட விவசாயிகள் பயங்கரமாக கோபம் பெற்று, அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த ஆலையை பற்றி, இது ஏன் வந்து இந்த ஆலையை வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் தெரிய வருது. அப்போ அவங்க கடப்பாறை எடுத்துகிட்டு போய் அந்த ஆலையை வந்து நொறுக்கிறாங்க, அவங்களோட போராட்டத்தின் விளைவாக நொறுக்கிறாங்க. அதை நொறுக்கி அங்கேருந்து எடுத்து செல்லப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் முயற்சி செய்து கடைசியாக தமிழகத்துக்கு ஸ்டெர்லைட் ஆலை வந்து வந்துச்சு. அந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்த உடனே அந்த பகுதியில் வாழ்ந்த பல மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு வணிகர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. 94 குறிப்பாக அந்த தாமிர உருக்காலைக்கு தேவையான அந்த தாமிர மூலப்பொருளை அந்த கப்பல்களை வந்து மீனவர்கள் வந்து பழக கொண்டே மறித்து திருப்பி அனுப்புகிறாங்க. அது வந்து கொச்சினுக்கு போய் கொச்சினிலேருந்து தான் வந்து சாலை மாக்கமாக கொண்டு வரப்பட்டுச்சு. அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை ஏன் அந்த மக்கள் நடத்தினாங்க? அப்போ இன்றைக்கி தமிழகத்திற்கு வந்த பிறகு வந்து ஸ்டெர்லைட் ஆலை இல்லைன்னா நமக்கு வந்து தொழில்கள் முடங்கி பெறும்னு சொல்கிற வாதம் சரியான வாதமாக அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா 94 ஸ்டெர்லைட் ஆலை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு நிறைய தொழிற்சாலைகள் வந்து அங்கே வந்து போயிருக்கு. ஏன்னா அங்கே மகாராஷ்டிரத்தின் தொழில் வளம் வந்து முடங்கி பெறல, சுருங்கி பெறல, அதாவது பல்வேறு தொழிற்சாலை போயிருக்கு. அப்போ ஸ்டெர்லைட் ஆலை நிப்பாற்றுவதன் மூலமாக தமிழகத்திற்கு தொழில் வளம் போயிடும், தொழில் வளம் பாதிக்கப்படும் சொல்கிற வாதத்தையும் நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு எந்த விதமான தரவுகள் நமக்கு வந்து கிடையாது. நாம் வந்து ஸ்டெர்லைட் ஆலை குறித்து, ஸ்டெர்லைட் ஆலை ஏன் எப்படி மாசுபடுத்துறது என்பது குறித்து, என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குன்னு குறித்து நாம் வந்து விரிவாக பார்ப்போம்.